वेलकम टू गायत्री कुक स्पॉट एंपेर गायत्री इनके ना उंगलुक्कु मदुरै स्पेशल जिगर तंडा एप्पडी पन्रदु अप्पडिन्रद सोल्लि तरेन। रेसिपी ओड लिंक एल्ला डिस्क्रिप्शन बॉक्स ला इरुक्कु। मुदल्ल आइसक्रीम पन्नुवोम। ओरु चिन्न किण्णत्तुल पाल कॉर्न फ्लोर रेंडैयुम मिक्स पन्नि अदकूड कुछ वनिला एसेंस चेता तनिया वच्चुकोंगा। इन्नोरु पात्रत्तुल पाल कूड पाल कोवा आड पन्नी मिक्स पन्नुंगा। ना इदुल कड़ेल वांगना पाल कोवा यूस पन्नी रुकें। वीटल पन्नेना पाल कोवाल पन्नेना नला ब्राउन कलर वरुं। इन्नोरु पात्रत्तुल पाल कोदिक वैंग। अदु कोदि वंद उडने कॉर्न फ्लोर मिक्स पन्निन पाल आड पन्नी नल्ला किलरी विडुंग। कई विडाम किलरनो इल्लाटीना कट्टी विडुंगरुम। कोदिच्चु कोंचो तिक्क आनदुक्कु अप्पुरम पालकोवा मिक्स पन्न पालयुम अदु कूड आड पन्नी अदु कूड कोंचो सक्कर सेत्तु कोदिक्क वैंग। नल्ला कोदिच्च उडने आफ पन्निट्टु पाल नल्ला आर विडनुम। आरन पाल इवलो गेट्टिया इरुक्कणुम। इदु कूड अमूल फ्रेश क्रीम मिक्स पन्ने नल्ला कलंदुरुंग। इदा ओरु प्लास्टिक बॉक्स ला ऊती मूडी वच्चु फ्रीजर ला ओरु मणि नेरम वच्चिरुंग। ஒரு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல இருக்க பாலை திருப்பி பாத்திரத்துல ஊத்திட்டு ஒரு மர கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி விடணும். இத மறுபடியும் பிளாஸ்டிக் பாக்ஸ்ல ஊத்தி திருப்பி ஒரு மணி நேரம் ஃப்ரீசர்ல வைங்க। இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியா அடிச்ச ஐஸ்கிரீம் திரும்ப நல்லா கலந்து திருப்பி பாத்திரத்துக்கு மாத்தி மரக்கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணணும். இது ஐஸ்கிரீம் சாஃப்டா வர்றதுக்காக பண்ற ஸ்டெப்ஸ். இதை மறுபடியும் பாத்திரத்தை பிளாஸ்டிக் பாக்ஸ்ல ஊத்தி ஃப்ரீசர்ல வைங்க। இதே மாதிரி ஒரு நாலு தடவை ஃப்ரீசர்ல இருந்து வெளிய எடுத்து மிக்ஸ் பண்ணி உள்ள வைக்கணும். நாலு தடவை முடிச்சதுக்கு அப்புறம் 6 மணி நேரத்துக்கு ஃப்ரீசர்ல ஐஸ்கிரீம் விட்டுறோங்க। 6 மணி நேரம் கழிச்சு ரெடி ஆயிடும். அடுத்து நம்ம பாதாம் பிசன் பாப்போம். பாதாம் பிசன் ரொம்ப முக்கியமான இன்கிரிடியன்ட் ஜிகர்தண்டா பண்றதுக்கு. அத ஒரு நாள் நைட் ஃபுல்லா தண்ணில ஊற வைக்கணும். சின்ன சின்ன கல் மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளஃபியாக நிறைய வந்துடும். இதை ஒரு வடிகட்டியில் ஊற்றி தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. இந்த ஃபில்ட்ரு பண்ணின பாதாம் பிசினை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்து நமக்கு ஜிகர் தண்டா பண்ணும்போது தான் அது தேவை. இன்னொரு பாத்திரத்துல நல்ல சுண்ட காய்ச்சின பாலை
ஆற வச்ச பால் இது. அது கூட பால்கோவா போட்டு கலந்து இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. இந்த பேசிக் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அப்புறம் எப்போ வேணுனாலும் ஜிகர் தண்டா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிகர் தண்டா எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ்கிரீம், பால், பாதாம் பிசின் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு நன்னாரி சிரப்பும் தேவை இதுக்கு. தேவைப்பட்ட அளவு பாதாம் பிசின், அது கூட பால்கோவா மிக்ஸ் பண்ண பால், கொஞ்சம் நன்னாரி சிரப், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சர்விங் கிளாஸ்ல ஊத்திட்டு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் எடுத்து சர்விங் கிளாஸ்ல வச்சா ஜிகர் தண்டா தயார். இந்த சூடான கிளைமேட்டுக்கு ஜில் ஜில் ஜிகர் தண்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபியும் வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.